ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் சிறவேல விளையாடுங்க. ஐஸ் இன்னைக்கு ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மர்மோலகம் கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்னைக்கு மர்மோலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் எதுக்காகனு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம பார்ட்-1 வீடியோ பார்த்தீங்கன்னா மர்மோலகத்தோட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா சமயம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மறுபடியும் மறுபடி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்போ எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் மெயினான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய டைனோஸை பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஹை லெவலில் டைனோ ஒயிலில் பிடிக்கிறோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற ஸ்டாட்ஸோட நம்ம அந்த ஹை லெவலில் ரெண்டு டைனோ பிடிச்சிக்கணும். ஓகேங்களா, மேல் அண்ட் ஃபீமேல அது ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இம்ப்ரூவிங்லாம் பண்ணுவோம்லவா, ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறைய குட்டி குட்டி டைனோஸ் நான் வந்து டேம் பண்ண போகிறேன். ஸோ டேம் பண்ணுறதோட நம்மளோட எஸ்எம்பியில் நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க, அவங்க அவங்கள்ட்ட இருந்து எக் எடுத்துருந்து ஹேச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்க இன்னைக்கு வீடியோ போய் உள்ள போய் நம்ம போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமா நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மர்மூலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கட்டிடலாம், நம்ம சோழ வேல்டு மாதிரி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பில் பண்ணுறதுக்கு என்னால் டைனோஸ் தேவைடுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒரு டைனோ தான் ஆங்க்லோ. ஓகேங்களா, அதை பிடிக்க தான் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ இங்கே ஒரு ஆங்க்லோ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ ஹை லெவல் ஓகேங்களா, இந்த ஒரு ஐலாண்டில் இருக்கிறதே ஹை லெவல் எதுவோ அதை தான் வந்து டேம் பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியோடி கிரஸ் பிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஓகேங்களா ஒரு பேஸ் கட்டுக்கு என்னெல்லாம் தேவை, தேச்சுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ட்ரைக் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டுக்கு ஏதாவது அனிமல் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மெட்டலுக்காக நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி மெயினான அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டைனோஸ் நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்க்ல நான் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அன்கான்சியஸ் பண்ணி இதை நம்ம வந்து டேம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போவோம். எனக்கு லக் இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கிறக்காகவே பார்த்தீங்கன்னா ஆர்க் இந்த ஒரு ஆங்க்லோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா லேண்டில் சுற்றிட்டு இருந்தது. ஸோ கடைசி டோப்பரில் போய் சாகர அதாவது மயக்கம் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிருச்சுங்க. ஸோ எவ்வளோ நேரம் போகிறான்னு தெரியுமா கைஸ், இது அன்கான்சியஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 டோப்பர். ஸோ ஃபைனலி அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு பார்க்குறேன். ஸோ தண்ணிக்குள்ள போயிருச்சு, இப்போதைக்கு இதுக்கு வந்து ஆக்சிஜன் வேறு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை டேம் பண்ண நம்ம ஃபுட்டு கொடுத்தாலுமே அது ஆக்சிஜன்லாம் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் இப்போது இதை நம்மளால் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியாது. இதுக்கடுத்து நம்ம வேறு ஒரு ரேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா தேடி ஆகணும். ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டும் பார்த்தீங்கன்னா உருப்பிடாமல் போயிருச்சு இந்த ஒரு ரேங்க்கில். சரி ஓகே பரவாயில்ல, இன்னொரு ரேங்க்கில் தேடுவோம். தென் அந்த ஐலண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து தேடிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஹை லெவல் ரேங்க்லவே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ரெட் வுட்ஸில் எல்லாமே வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆன்சி நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குதுங்க. ஸோ செருவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி ஆம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குமாம். ஸோ ஒரு 9 ஆம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ வேற லெவல் தான். ஸோ ஓகே பரவாயில்ல, இதை வந்து வச்சுக்க வேண்டியதாக. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆம்பர் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு மறுபடியும் நான் வந்து ஆங்க்லோ தேடுற பணியில் பார்த்தீங்கன்னா இறங்குறேன். ஆங்க்லோவே கிடைக்கல, வெறுத்து போய் வீட்டு பக்கம் வந்தேன். வீட்டு பக்கத்தில் வந்து அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆம்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 18 ஆம்பருங்க, வேற மாதிரி கிட்டத்தட்ட 18 அப்போ ஒரு 9 27 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி சேர்த்தா அப்படின்னா சீக்கிரமாகவே ஆம்பர் பார்த்து நிறைய சேர்த்தலாம் நினைக்கிறேன். அப்போ செப் ஸ்டேஷன் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பர் எனக்கு வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து வாங்கிடலாம் நம்ம. தென் அடுத்த நாள் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பிவர் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்க்லோ தேடி வந்தேன், பட் ஆங்க்லோ எனக்கு வந்து கிடைக்கல. இந்த பியோமியா பார்த்தீங்கன்னா கிடச்சி வைக்கிங்களா, ஒரு 170 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம வந்து டேம் பண்ணிக்க வேண்டியதாக. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து 2600 தான் பார்த்தீங்கன்னா டோப்பர். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இதையாச்சும் நம்ம வந்து டீம் பண்ணிட்டு போகலாம். ஆங்க்லோ தேடி வந்து பியோமியா பார்த்தீங்கன்னா கிடைக்குது, பட் பரவாயில்ல நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் மேக் பண்ணுற கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா பியோமியாவோட கக்கா பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அழகாக போய் சிக்கிட்டா. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆங்க்லோ சிக்கினா அப்படின்னா என்னத்துக்கு நம்ம ஆங்க்லோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஆங்க்லோக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா லக்கே இல்லை நினைக்கிறேன். ஸோ வேறு வழியில் யாராவது வந்து ஆங்க்லோ பிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஆங்க்லோ பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதாக. ஓகேங்களா, வேறு வழி இல்லை. ஸோ ஓகே, இப்போதைக்கு டோப்பர் எவ்வளோ இருக்குது. ஸோ பொறுமையாக தாங்க செய்யறது, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டோப்பரில் அதிகமாக ஏற்றுறேன். ஸோ அதுக்கப்புறம் டேம் பண்ணி இதை நம்ம வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து அன்கான்சியஸ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் லெவல் கம்மியாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் 10x கொடுத்தே பார்த்தீங்கன்னா வெறும் 3.7% தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்ன பண்ண, ஸோ இதுக்கே அப்படின்னா ப்ரூட்டல் பக்கம் போனால் என்ன கதி ஆகிறதுனே தெரியல கைஸ். இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது, ப்ரூட்டல் பக்கம் போகணுமே வேணாமனு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பார்க்கல. ஓகேங்களா, ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து டேம் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் ஆங்க்லோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தேடி தேடி பார்க்குற ஒரு ஆங்க்லோ கூட என் கண்ணில் சேர்ந்து சிக்க மாட்டேங்குது கேஸ். எனக்கு ஆங்க்லோக்கு என்ன ராசினே தெரியல. ஸோ ஆங்க்லோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலே பார்த்தீங்கன்னா சிக்கவே மாட்டேங்குது. ஸோ சேட் ஆகி போச்சு. ஸோ இவனுக்கு வேறு பெரிஸ் வேறு முடிஞ்சு போயிருதுங்க. ஸோ டக்கு டக்குன்னு இவன் வந்து பெரிஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஓகேங்களா, அது முடிஞ்சளவு நான் பக்கத்தில் இருக்க பெரிஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன். இவன் அதுக்கப்புறம் நம்ம வந்து டேம் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுக்க போது நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருச்சு கைஸ். ஓகேங்களா, 254 லெவல் இருக்குது. ஸோ லோ லெவல் தான். ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் பிடிச்சிருக்கலாம், பட் இதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலைஸ் முடிவு தேவைப்படுது. ஸோ அதனால் இதுவே நம்மளுக்கு வந்து போதும் அப்படிங்கிறனால தான் இந்த லெவலில் நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிஸ் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிம்பெரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறைய ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா கொடுப்பாப்பில் இந்த மாதிரி வட்டி வட்டியாக கொடுப்பாப்பில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்து ஃபெர்டிலைசர் மேக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஓகேங்களா, கிராப் லாட்டில் வச்சிடலாம். ஸோ ஓகே,
கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம பியோமியாவை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக வேண்டியதா. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து கொண்டு போக முடியாது ஓகேங்களா. ஸோ செல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் ட்ரை பாதனை இருக்கிறோம். ஸோ அதனால் பக்கத்தில் எந்த பெட் இருக்கோ யாரோட பெட் இருக்கோ ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா ராஃப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா பேஸ் கொண்டு போக போகிறேன். ஸோ சர்வரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சர்வரை பொறுத்த வரைக்கும் நார்மல் வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் மாறும் ஓகேங்களா. அப்படி நல்லா விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறத நான் வந்து நான் என்னால் ஃபேஸ் பண்ணணும் அப்பப்போ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராஃப்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போக பார்க்குறேன். ஸோ ஆங்கில் வந்து 60th லெவல் எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஹை லெவலாக தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே பரவாயில்ல நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஒரு ராஃப்ட் மேக் பண்ணி நான் வந்து கொண்டு வரேன். ஸோ நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பியோமியை அவனை வீட்டுக்கு கொண்டு போவோம். வந்துட்டோம் நாம பேசு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஓகே இப்போதைக்கு ராஃப்ட்டை கொண்டு வந்து அடித்து தூக்கி நேரம் இப்பாட்டிட வேண்டியது அங்கே பார்க்க ஏற்றி நிப்பாட்டிட்டேன். சரி ஓகே இது வந்து லைட்டாக கடலுக்குள்ளே நிப்பாட்டி வச்சிருந்தேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பியோமியாவை பார்த்தீங்கன்னா அழகாக நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ உருப்படியாக பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோ டைம் பண்ண போய் இதுவாச்சு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. சரி ஓகே இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசராக மேக் பண்ணி நம்மளோட கிராப் லாட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகலாம். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ தான் கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ஸோ தெரியாச்சு நம்ம வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிசனாசரஸ் பிடிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ ஹை லெவலில் தேடி வந்தால் இங்கே ஒரு ரெண்டு தெரிசனாசரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா தெரிய பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, வுட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போதைக்கு இதில் ரெண்டு தெரிய பார்த்தீங்கன்னா நிற்குது. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 130 அளவு ஓகேங்களா. பட் இதோட ஹை லெவலில் நான் வந்து தேடிட்டு இருக்கிறேன். ஸோ கிடச்சி அப்படின்னா நம்ம அதை கூட பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். அங்கே ஒரு தெரிய பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 190 ஏங்க பரவாயில்லைங்க. ஸோ இதவே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு வீடு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்டாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இதை நான் வந்து பிடிக்க போகிறேன். பட் இது ஒத்தால பிடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து தைரியம் கிடையாது தெரியும் போது இருக்கு. ஸோ நான் போய் டெல்லி ப்ரோ பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வரேன். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு ப்ரோ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளிப்பாக காணுமே ப்ரோன்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் காணும் தான். அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணால பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண எல்லா கிளிப்புமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிளிப் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்கிற ரீசனால் பார்த்தீங்கன்னா அதனால் காமிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அது வேறு தெரியும் இது வேறு தெரியும் ஓகேங்களா. அது வந்து மேல் தெரியும் அதை நாங்கள் வந்து அடித்தோம். கடைசி ஒரு 1000 டோப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ரெண்டு பேர் ஆரம்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தெரிய பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தோம் இது வந்து ஃபீமேல் ஓகேங்களா. பட் அதே 190 லெவல் தான், அதே கலர் தான். ஸோ ஓகே இதே நம்ம வந்து டேம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டேமிங்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கொஞ்சம் ஃபுட்பால் கம்மியாக வெயிட் பண்ணோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42% பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா 100% டேமிங் பார்த்தீங்கன்னா ஆக ஓகேங்களா. ஸோ 100% டேமிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணி அது குட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இந்த ஒரு தெரி பார்த்தீங்கன்னா டேம் ஆக போகுது, டேம் ஆயிடுச்சுங்க. ஸோ 284th தெரிசுனாசாரஸ் நம்ம வந்து டேம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. வேற லெவல் தான், கிட்டத்தட்ட 8000 ஹெல்த் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து ப்ரீட் பண்ண போகிறேன். சசிபுரோட இன்னொரு தெரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது ஓரளவுக்கு நல்ல லெவல் ஓகேங்களா. ஸோ அந்த தெரி இந்த தெரி ரெண்டுத்தையும் நம்ம ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு நல்ல லெவல் ஸ்டாட்ஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதான் நானும் பிளான் பண்ணிக்கிறேன். டெல்லி ப்ரோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா வேணும், ஸோ எனக்கும் வேணும் அல்லவா அப்படின்னா ப்ரீட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் இப்போதைக்கு ட்ராப்பில் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பொதுவாக நாங்கள் அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எங்களால் ட்ராப் வச்சு நாங்கள் டைனோ பிடிக்கிறோம். அந்த ட்ராப் நாங்களே போய் ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஏன்னா ஸ்ட்ரக்சர் அதிகமாக அதிகமாக லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி ஓகே கேஸ் இப்போதைக்கு போதும் நைட் டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு தெரிய பார்த்தீங்கன்னா நான் வீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்க கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன ரீசன் தான். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் நம்ம கையோட பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறேன். நான் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏலே சார்க்கோ மண்டையா உனக்கு படையில் போட தான் அந்த தெரிய நான் டைம் என்னடா கடிக்கிற சாவு செத்தப்பலை இங்கே பாருங்க நான் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய டைம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா இந்த சார்க்கோ மண்டை எங்கிருந்து வந்தானே தெரியல. ஸோ நம்ம தெரிய பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வச்சு ஸோ தண்ணி வழியாக நடக்க வச்சு தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தோம் ஓகேங்களா. வரதுக்குள்ள விடிஞ்சே போயிடுச்சிங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன். நைட் டைம் வரதுக்கு வந்து வழி தெரியலையா அதனால் சரி ஓகே வெயிட் பண்ணி போவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரிய நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சசிபுரோட பேஸ் பக்கத்தில் வந்து கொண்டு போக போகிறேன். ஸோ டெல்லி ப்ரோ வந்துட்டு சசிபுரோட தெரிய பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ப்ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு தெரி வேணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோக்கு ஒரு தெரி வேணும். ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரீட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அந்த தெரி வந்தால் நல்லாயிருக்கும். தம்பியா வாடா சீக்கிரம் வாடா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தெரிய நிப்பாட்டி வச்சிட்டேன். ஸோ டெல்லி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா சசிபுரோட தெரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாரு. ஸோ இப்போது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ரெண்டு தெரியுமே பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே கலரில் தான் இருக்குது. ஸோ ப்ளூ கலர் ஓகேங்களா. ஸோ அப்போ அதோட எக்கு வந்து ஹேட்ச் ஆனதுமே அதோட கலரும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் ஒரு குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல ப்ளூ கலர் தான் வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபைனலி அது வந்து எக் பார்த்தீங்கன்னா லே பண்ணிருச்சு. இந்த ஒரு எக் பார்த்தீங்கன்னா ஸோ டெல்லி ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணார் ஓகேங்களா. டைமர்
ப்ளாட் புடிச்சு ஹேட்ச் பண்ணாரு. ஸோ அந்த நான் இல்லை. ஸோ இதில் வந்து எத்தனை குட்டி நம்மளுக்கு கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்வின்ஸாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சிங்க, வேற லெவலாக பார்த்தீங்கன்னா கிடச்சி. நாங்கள் வந்து ரெண்டு டைம் ரீபன் நினச்சிருந்தேன், பட் லக்கிலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு குட்டி அவருக்கு ஒரு குட்டின்னு பிரிச்சிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. அது வந்து என் வீடியோ கிளிப் இல்லை, ஸோ ஒரே ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இருக்குது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். வேற லெவல் க்யூட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு ஒன்று தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. தென் டெல்லி ப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெட்ரோன் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன், அதுக்கு வந்து எனக்கு 10 க்ரௌபர் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருங்க. ஸோ அந்த 10 க்ரௌபர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டல் ராக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மெட்டல் ராக்கில் வந்து ஆம்பர் கிடைக்கிற ராக்ல அடிச்சு அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆம்பராக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ வேற லெவலில் ஓகேங்களா. பட் இது வந்து ஸ்டோரில் நம்ம ரியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்து வாங்கினா தான் இதோட ரெசிபி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ தான் இதை நம்மளால பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் நான் பத்திரமா வீட்டில் வச்சிட்டேன். தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் மட்டும் தெரிய பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம்னு சொல்லி நான் வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டு ஓகேங்களா. அவர் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணுறதுக்கு வந்து வேற பக்கம் கொண்டு போயிட்டேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான், ஸோ பேஸ் கட்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைனோஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் தெரிய கொண்டு போய் உட்டு தான் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் நம்மளால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பேஸ் கட்ட ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி இருப்போம் ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு தெரியோட சேடல் என்கிட்ட வந்து இல்லை. ஸோ யார்ட்டுக்குன்னு என்ன ஆண்டனி ப்ரோட தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவர் வந்து பிரைமல் பாஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனால் அவருக்கு வந்து லெவலப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு தெரியோட சேடல் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட வந்து சேடல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணி நம்ம வந்து உட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியோட சேடல் பார்த்தீங்கன்னா கேட்டேன், அவர் வந்து பேஸுக்கு பார்த்தீங்கன்னா வர சொன்னார். ஸோ அவரோட பேஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேங்களா. அவங்க பாருங்க கைஸ் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டிபிஎஸ் மேமத்து டியோடிக்ரஸ் எல்லாமே இங்கே வரும் காரணம் முத கொண்டு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ டார்ச் உடஞ்சி போச்சுங்க ஒரு அடிக்கே. ஸோ சார் சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டேமிங் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். நான் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து பேஸை பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பேஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேடல் பார்த்தீங்கன்னா வரட்டும். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் ஓகே. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா தெரியோட சேடலில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ வேற லெவலில் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஸோ உட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. தரமாக பண்ணிடலாம். ஸோ இவருக்கு வந்து டேங்க் சொல்லிட்டு போய் நான் வந்து பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் குட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க வேற மாதிரி. ஏக இங்கே பாருங்க கைஸ் அது பாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்டை விட்டு நிற்குது. ஸோ இட்ஸ் மீ ஹரி அவர் ஓடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ லெவலப் ஒன்லி வெயிட் பேரை பார்த்தீங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா டெல்லிபுரம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட்டுக்கு மட்டும் லெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருவார் போல. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ ரிவேல் பிளாட்ஃபார்மாக அப்புறம் எக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரிவேல் பிளாட்ஃபார்ம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது ஸ்கைலாக் கேவருக்கு பார்த்தீங்களா அது நிறைய டைம் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் போகாமல் விட்டுட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கேவ் ரன் பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு நாள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் இப்போ நான் வந்து நேராக பேஸுக்கு போக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தெரியறது போய் நம்ம வந்து ஸ்வாம்பில் வந்து ரேர் ஃப்ளோர் கலெக்ட் பண்ண போகலாம். ஸோ கைஸ் இங்கே பாருங்க கைஸ் நம்மளோட ரெண்டு குட்டி தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு போகிறது தான் நிற்குது. இப்போ தான் நான் வந்து கவனிக்கிறேன். ஸோ அங்கேருந்து முடிச்சு நேராக வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி தெரியிருக்கிறத வந்து பார்க்குறேன். ஸோ கலர் ரெண்டு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. இதுதான் நம்மளோட தெரி ஓகேங்களா. ஸோ அவரோட தெரிவிக்கு பார்த்தீங்கன்னா பிரிடிக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து கிபிள் பார்த்தீங்கன்னா கேட்குது, டைமோ ப்ரோடானோட கிபிள் பார்த்தீங்கன்னா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எங்கள் டீல. ஸோ ஸ்டாட்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்துருக்குது, நல்லா இருக்குதுங்க. ஸோ இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் போகும். ஆனால் இது கிபிள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளால் மேக் பண்ண முடியாத ரீசனால் எங்கள்கிட்ட ஆம்பர் இருக்க ரீசனால் பார்த்தீங்கன்னா வந்து செஃப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறேன். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா செஃப் ஸ்டேஷனுக்காக தான் ஆம்பர் வந்து சேர்த்து வச்சுக்கோங்களா. கண்டிப்பாகவே அது நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இங்கே இருக்க டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான். ஸோ ஓபி லெவலில் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன் ஓகே. இப்போதைக்கு நான் வந்து செஃப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டே ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஒரு ஓரமாக வைக்கணுமே என்ன வைக்க முடியல. ஸோ சார் ஓகே இங்கே வந்து வச்சிட வேண்டியதாக. இப்போதைக்கு டைமோ ப்ராடக்ட் கிபிள் மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். நம்மளோட தெரிவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணிவிடுவோம் ஓகே. டைமோ ப்ராடக்டோட கிபிள் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ ஹார்ட் பாரில் வச்சு நம்ம வந்து கொடுத்துட வேண்டியதான். ஸோ அந்த செஃப் ஸ்டேஷனையும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சுப்போம். ஸோ மறந்து விட்டு போயிடக்கூடாது. ஸோ ஓகே கேஸ் இப்போதைக்கு நான் வந்து இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். 52% இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் இம்ப்ரூவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சர்வரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இம்ப்ரூவிங் பண்ணிடலாம். பட் டைமிங் தான் அந்த மாதிரி ரொம்ப நேரம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே நார்மல் தான். ஆனால் ரெண்டு இம்ப்ரூவிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நார்மல் வேலில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் நம்ம வந்து இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு டைம் இம்ப்ரூவிங் பண்ணலே. ஸோ இந்த ஒரு தெரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இம்ப்ரூவிங் பண்ணிட்டுனா பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு வாங்க நமக்கு இருக்கிற தெரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ வுட்டு நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 400 வுட்டு பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ் ஓகேங்களா. ஆனால் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா வுட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அங்கே பாருங்க என்னங்க இப்படி ஏறிட்டு இருக்குது, சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வெயிட் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படி எவ்வளோ வுட்டு வரை கலெக்ட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து வெயிட்டுக்கு தான் போட போகிறேன். ஸோ 1377 வுட்டு. ஸோ எத்தனை மரத்தை வெட்டிட்டு போய் நினைக்கிறீங்க, ரெண்டு மரமோ மூணு மரமோ எட்டு நினைக்கிறேன். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெரி ஒர்த் ஓகேங்களா. இதுவே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே இம்ப்ரூவிங் பண்ணிட்டு இருக்கோம் அல்லவா. ஸோ அந்த தெரி எப்படி வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே தாறுமாறாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக மரண வெயிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓகேங்களா. சரி ஓகே இப்போது கொஞ்சம் வுட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வர அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஸ்வாம்புக்கு நம்ம வந்து போக ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் நேராக ஸ்வாம்புக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் வந்து ரேட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நிறையவே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் நம்மளோட இன்வென்டரியில் வச்சு
கிடைச்சாலுமே நம்ம அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டே ஆகலை. ஸோ அந்த ரேர் ஃப்ளோரோட ஸ்பெஷாலிட்டி அதான் ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும், அந்தளவுக்கு இன்வென்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேர் ஃப்ளோர் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேன். இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேர் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ரூமை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன் ஓகேங்களா. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் கட்ட போகிறேன். ஸோ எந்த இடங்கிறது நீங்கள் மேபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ கடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கல ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நான் வந்து செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சுட்டேன். தென் மறுபடியும் நான் ஆங்க்ளோ தேடி பார்த்தீங்கன்னா ரெட் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டியோ அடிக்கிறஸ் பார்த்தீங்கன்னா சிக்கிருக்கு ஓகேங்களா. ஸோ நல்ல லெவலே பார்த்தீங்கன்னா இருக்குது, அது மூலம் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா அடிக்கவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம அன்கன்சிஸ் பண்ணி டேம் பண்ண ஆரம்பிப்போம். சில டேம் வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டோனுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது ஓகே. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு புடலில் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா 1000 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டோப்பர் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பார்த்தீங்கன்னா ஏறிச்சு. ஸோ எஸ் இன்னும் ஒரே ஒரு புல்லட் தான் ஓகேங்களா. ஸோ இதில் தான் இப்போதைக்கு என்னோட கடைசி புல்லட் ஓகேங்களா, கடைசி ஏரோவை பார்த்தீங்கன்னா விட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெகனோராவை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம், ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்குதுங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு அந்த ஒரு ஏரோ இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏரோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஓவிலையும் ஒரு ஏரோ பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது இதை நம்ம வந்து அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அன்கான்சியஸ் ஆயிடுச்சு இல்லை இல்லை சுருண்டுபட்டுருக்கா ஓகேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, சுருந்து படுத்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ வேற லெவல் தான். இப்போதைக்கு இதை சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகணும், ஏன்னா இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஞ்சர் பார்த்தீங்கன்னா வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் மேக் பண்ணி அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கம்மி ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிஸ் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஸ்மூதி பார்த்தீங்கன்னா கொடுத்துலாம், அதுக்கப்புறம் பெரிஸ் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ பெரிஸ் இந்த வச்சு விட்டுலாம். ஸோ டேம் ஆயிரமான்னு தெரியல. ஸோ 3% பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே தான் நான் ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிஸ் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுவே நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா கேரட் கொடுத்த அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டேம் ஆகும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா கேரட் கொடுத்தேன். ஸோ அது என்ன டக்குன்னு ஒரே ஃபீல்டிலே பார்த்தீங்கன்னா ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு கேஸ். ஏன் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து கிட்டத்தட்ட 100 ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்து நினைக்கிறேன். ஸோ பெரிஸ் அப்படி இல்லை, ஒரு 30 தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டு ஓகேங்களா. அதனால் இதுக்கப்புறம் நான் எப்போ டேம் ஒன்று அப்படின்னாலுமே கேரட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதே கிடையாது. சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபுட் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திடுது. ஸோ பெரிஸ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நான் வந்து டேம் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதுவே பெரிஸ் லென்ச் அப்படின்னா அதுக்கு 90% மேலே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஏன் நேரம் சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ப்ரீட் பண்ணுறாங்க டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு அரை நேரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அந்த டியோடிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா டேம் ஆக போகுது ஓகேங்களா. 1 மணி நேரத்துக்கு மேலே போராடிட்டு இருக்குங்க ஸ்டேம் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டேன். ஸோ 283 லெவல் டியோடிகரஸை நம்ம வந்து டேம் பண்ணி விட்டோம் ஓகேங்களா. சூப்பர் தான். பட் இதை நம்ம வந்து நார்மலாக வீட்டுக்கு நடக்க வச்சு கூட்டிட்டு போக முடியாது. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து வர வைக்க முடியாது ஓகேங்களா. ஸோ அந்த ரீசன் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆண்டனி ப்ரோ அவங்க பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டி வேஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. நம்மளோட பெட்டர் நாங்கள் வச்சுட்டு அர்ஜென்டி வேஸை கொண்டு வந்து இந்த ட்ராப் ரிமூவ் பண்ணி டியோடிகரஸ் நம்ம தூக்கிட்டு போய் நம்ம பேஸில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அர்ஜென்ட் வீஸ் விட்டு நம்ம வந்து பெட்டரான பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் நம்ம அந்த டியோடிகிரஸை பத்திரமா கொண்டு போனோம் அப்படின்னா வேறு வழி இல்லை, அப்படி தான் கொண்டு போய் ஆகணும். ஸோ நான் போய் அர்ஜென்ட் வீஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வர வச்சுட்டு ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேஸுக்கு போய் அர்ஜென்ட் வீஸை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற ட்ராப்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். நம்ம முன்னாடி சொன்னது தான், ட்ராப் நம்ம எப்போ ட்ராப் பண்ணாலுமே அதை ரிமூவ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா லேக் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வராது, ஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகாது ஓகேங்களா. ஸோ அது முக்கியமான விஷயம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண அப்படி நேராக பார்த்தீங்கன்னா டியோடிகர்ஸ் வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேங்க ஓகேங்களா. ஏன்னா டியோடிகர்ஸ் பொதுவாகவே நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்டோன் கலெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிக லெவல் வேறையா, அதனால் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஸ்டோன் கலெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்குறக்காக. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். டியோடிகர்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே எல்லா வேலையும் முடிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு போய் அந்த ஸ்டோனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடைக்க ஆரம்பிக்கல ஓகேங்களா. அட குறுக்கா ஏன்டா வர அந்த புக்கு போட மண்டப்பில் சரி ஓகே கேஸ் வாங்க இப்போதைக்கு உடச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க கைஸ், 500 மேலே ஒரு ஸ்டோனில் கிடைக்குது, வேறு லெவல் பார்த்தீங்களா. 300 ஒன்று தனியாக வருது, அப்புறம் 200 பார்த்தீங்கன்னா ஒன்று தனியாக வருது. ஸோ இப்போதைக்கு தண்ணிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகிறான்னு சொல்லிட்டு, தாறு மாறாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 460 நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 மேலே கன்ஃபார்ம் ஓகேங்களா. சில ராக்கில் பார்த்தீங்கன்னா இதில் 500 மேலே கிடச்சி பார்த்தீங்களா, இந்த மாதிரி 500 மேலே லக்காக கிடைக்கும் நினைக்கிறேன். பட் தாறு மாறாக கிடைக்குது இப்படிலாம் கிடச்சி அப்படின்னா வைங்களேன், நம்ம வந்து ஸ்டோனில் ஒரு கோட்டையே கட்டலாம் போல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க ஓகேங்களா. ஸோ தாறு மாதிரி தான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டியோடிகர்ஸ் நான் வந்து வெயிட் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நிறையா தான் இருக்குது, ஆனால் இன்னும் நம்ம வந்து அதிகப்படுத்தும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஓகே நேராக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நம்ம பேஸ்க்காக. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா என் கடலில் ஒரு பெட்டரன் பார்த்தீங்கன்னா மாட்டுச்சு. இது வந்து ஃபீமேல் பெட்டரன் ஓகேங்களா. ஸோ எங்கள்கிட்ட எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா மேல் பெட்டரன் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது, அது என்ன லக்குன்னே தெரியல. ஸோ அதனால் ஒரு ஃபீமேல் பெட்டரன் நாங்கள் வந்து
ரொம்ப நாளாக பிடிக்கணும் ஆசைப்பட்டு இருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ண பெட்டான் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லதாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் நல்ல ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், மூவ் ஸ்பீட் நல்லா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெட்டான் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சந்த டைம் தான் டெலிவரி வந்துட்டு ப்ரோ இருங்க ப்ரோ நீங்கள் வந்து டேங்க் கேர் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் ஒன்றும் பண்ண போகிறேன் ப்ரோ, அதில் அதான் கான்ஸ் ஆயிரும் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் மாதிரி என்னமோ எடுத்தாருங்க. ஸோ டப்புன்னு ஒரு மண்டமேல அடிச்சாரு, சாதாரண பார்த்தீங்க அன்கான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சிங்க. ஸோ வேறு தான் அந்த பேன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா சில பல டைனோஸ் நம்ம வந்து அன்கான்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஸோ அவர் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு அவர் சேனலில், மேபி அவர்கிட்ட போய் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக பார்த்தீங்கன்னா பயோடாக்ஸின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். சில டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணி நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான் குட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் தெரியோட குட்டி பார்த்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ இப்போதைக்கு பெட்டரான குட்டி எடுத்துடும் அப்படின்னா எங்களை ஒரு ப்ரீட் பண்ண அடையணும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். தென் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டரான் வந்து டேம் பண்ணியாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல் பெட்டரான் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து டேம் ஆரம்பிக்க வேண்டியதாக, ஏன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா 450 அளவில். ஓகேங்களா, இதுவே ஃபீமேல் வந்து கம்மி லெவல் தான். ஸோ நம்மளோட மேலோட ஸோ ஸ்டாட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மி லெவல் டைனோ கூட வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ப்ரீட் பண்ணி தான் எடுத்தாகணும். ஸோ எதுக்கு நான் அப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ண முடியாது. இந்த ஒரு செர்வரில் பார்த்திங்க அப்படின்னா 450 லெவலுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா, லெவலப்பே காமிக்க டைனோக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு ப்ரீட் பண்ண ஒரு பேபி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கல. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரீடிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹேச் பண்ணி நம்ம ஒரு பேபி எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேபி பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போது இன்னொரு 20 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இட்ஸ் மீ ஹரி அவர் வந்து வந்திருக்காரு. ஸோ ஹேச் ஆயிருச்சுங்க, 20 செகண்ட் இருந்துச்சு பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கேம்ப் ஃபைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிச்சி விட்டுலாம், ஏன்னா நெருப்பில் போய் விழுந்துருக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எத்தனாவது லெவல் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 362வது லெவல். ஸோ அந்த மேலோட ஸ்டாட்ஸ் அப்படியே வந்துருச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தெலாம் கம்மியாக இருக்குது. மேபி நம்ம இம்ப்ரூவிங் பண்ணோம் அப்படின்னா அதிகமாகவும் நினைக்கிறேன். ஸோ ஓகே பரவாயில்ல, இது வந்து இருக்கட்டும். ஓகேங்களா, மேபி நம்ம இன்னொரு பேட்டர்ன் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருதான்னு சொல்லி. ஓகேங்களா, தென் இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேச் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு லெவலும் கம்மியாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவிங் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஆனால் அதோட கிளிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆருக்கு வந்து சார்ஜ் கம்மியாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சனால பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அதெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ மெட்டல் மவுண்டனில். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸில் என்ன வந்து தூக்கிட்டாரு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் அடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மெட்டல்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்பீடாக கலெக்ட் பண்ண முடியுது கை. ஸோ குட்ஸில் வச்சு நம்ம தூக்கிட்டு இப்போ ஆங்கிளோவெலாம் தூக்கிட்டு அப்படின்னு வைங்களேன் ஒரு 15,000 மெட்டலாக பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்துருதுங்க ஆங்கிளோலாம். ஸோ வெறித்தனமாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டெலிப்ரோ தான் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாரு. ஓகேங்களா, ஸோ டெலிப்ரோ ரேப்டர் ப்ரோ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா செர்வரில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து புதுசாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்களும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டுருக்கிறேன். ஸோ நீங்களும் மேபி மல்டிப்ளேயர் யாராவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஓரளவுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன். எதுக்கு ஸ்டோன் கலெக்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு எதுக்கு, பேஸ் கட்டர் தான். அங்கேருந்து என்ன நேராக கொண்டு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்டோன் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டியோடிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்தார் கைஸ், அவர் வந்து எல்லா ஸ்டோனையுமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து ட்ராப் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப பேக்காக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி இந்த பேக்காக வீசினதுக்கப்புறம் அந்த பேக்கை கலெக்ட் பண்ண அப்படின்னா நம்மளாலையும் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டோனை பார்த்தீங்கன்னா கைக்கில் வச்சுக்க முடியுமாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியும். அங்கே பாருங்க எல்லா பேக்கும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. ஸோ டோட்டலாக நம்மளால பார்த்தீங்கன்னா அந்த டியோடிக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுவே அந்த பேக்கை அதாவது ட்ராப் பண்ணோம் அப்படின்னா பேக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கில் நம்ம 5,000 ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5,000 ஸ்டோன் நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துருமா. ஓகேங்களா, சிந்த ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100,000 மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். ஸோ 100,000 ஸ்டோன் வச்சு என்ன பண்ண போகிறீங்க ப்ரோன்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமே எனக்கு தெரியல. இதுவே நம்ம பேஸ் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வீடியோ பேஸ் கட்டுற வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேஸ் எப்படி வரப்போது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன் கேட்டிங்க அப்படின்னா நேற்று லைவ் பார்த்துக்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸில் பறந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நேற்று லைவ்ல பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஒரு குட்ஸில். ஓகேங்களா, இந்த குட்ஸில் தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து ப்ரீட் பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நேற்று லைவ் என் பண்ண மலவா சார், நேற்று லைவ் என் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராப்டர் ப்ரோ கண்ணில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கிருக்குது. ஸோ அவர் சசி ப்ரோ சேர்ந்துட்டு இன்னொரு குட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 3 குட்ஸில் நம்மள்கிட்ட வந்து செர்வரில் இருக்கு. ஓகேங்களா, இந்த 3 குட்ஸில் நாங்கள் ப்ரீட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எக் எடுத்து அதை நம்ம வந்து குட்டி குட்ஸில் மாற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங்லாம் பண்ணி ஒரு வேற குட்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீட் பண்ணி நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்க ஓட்டர் பார்த்தீங்கன்னா நிற்குது. ஓட்டர் செல்ல குட்டி யார் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க இதெல்லாம் பாவம், அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள அலைஞ்சிட்டு இருந்துச்சு. யாரோ டேம் பண்ணுற கொண்டு வந்திருக்காங்க போல. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு இது வந்து தேவைப்படாது. ஸோ இப்போதைக்கு ப்ரீடிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்களா, ஸோ கரெக்டாக நிற்க வச்சுட்டு இருக்காங்க போல. ஸோ 3 குட்ஸில் வேறு வேறு கலர். ஓகேங்களா, தாறுமாறாக இருக்குல்ல. ஸோ அப்படியே ப்ளூ கலர்
கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அப்புறம் ரெட் கலர்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பிடிச்சதுலேயே எங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு குட்சில் தான் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலான ஒரு குட்சிலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கை ஆரம்பித்து விட வேண்டியதான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாரா, எஸ் ஆரம்பிச்சிச்சு கைஸ், மேட்டிங் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. ஸோ எக்கு போட்டோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேட்ச் போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக் பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டிங் ப்ராக்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எக் போட்டுச்சு ஓகேங்களா. ஸோ எதுக்கு இந்த குட்சிலோட எக் எனக்கு வேணும் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் குட்சில் தான் எனக்கு வந்து வேணும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம சோலோ வெளில பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வந்து குட்சியில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறேன். அந்த ஒரு நாஸ்டாலஜிக் இருக்கணும் அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா இந்த எக்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இந்த எக்கை நம்ம வந்து ஹேச் பண்ணி பார்ப்போம். மேபி ப்ளூ கலர் கிடச்சி அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போதைக்கு பக்கத்தில் இன்னொரு குட்சியில் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எக் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபைனலி இதை நம்ம வந்து ஹேச் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செலவில் எக்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹேச் தான் பண்ண போகிறேன். ஹேச் பண்ணுறதுக்கு வந்து எக் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன டைம் நான் வந்து ப்ரீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஓகே, அந்த ஒரு க்ரீச்சர் டைம் பண்ணுறக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ப்ரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செர்வரில் இருக்குமா சார் என்ன கேட்டால் மெயில் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெயில் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ என்னையும் கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் மெயில் பாக்ஸ் வாங்கி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட் மெயில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் நான் வந்து வைக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ 10 ஆம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஐட்டமில் ஏதாவது ஒரு ஐட்டம் அவருக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் நான் வந்து கிஃப்ட்டை போட்டுட்டேன். ஸோ அவர் இப்போதைக்கு வந்து திறந்து படிக்கிறாரு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து என்ன ஐட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவர் போட்டுட்டாரு கட்லஸ் கிடச்சிருக்குதுங்க வேறு லெவலு. ஸோ அதை எனக்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு ஓகேங்களா. ஸோ ஒரு செக்குக்காக தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ட்ரை பண்ணலாமா. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்லஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மெயில் பாக்ஸ் மூலியமாக ஸோ கண்டிப்பாக 10 ஆம்பருக்கு இது ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து மெயில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அனுப்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதான். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம எதுக்காக ஸ்னோக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினான விஷயம் இந்த ஆங்க்லோவை ப்ரீட் பண்ணுறக்காக ஓகேங்களா. ஸோ டெல்லி ப்ரோ இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆங்க்லோ வந்து பிடிச்சி வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ப்ரீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் சில ஆங்க்லோ அதாவது ஓகேங்களா ஹை ஸ்டாட்ஸில் இருக்கிற 2 ஆங்க்லோவை பிடிச்சி எனக்கும் ப்ரோ எனக்கு ஒரு ப்ரீட் பார்த்தீங்கன்னா போட்டுதாங்க ப்ரோன்னு கேட்டேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரோ போட்டுக்கலாம் ப்ரோன்னு சொல்லி ஒரு பார்த்தீங்கன்னா மேட்டிங் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்க்லோக்கு எனக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹை லெவல் ஆங்க்லோக்கு நான் வந்து பல போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 ஆங்க்லோவோட பேபி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எக் பார்த்தீங்கன்னா போட போது நினைக்கிறேன். ஸோ 95 வந்துருச்சு ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எக் பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு. எக் எங்கே கைஸ் இருக்குது? ஓ மை காட், ஓ எடுத்துட்டார் போலயே அவர். ஸோ நான் பின்னாடி தான் போடணும், பின்னாடி போயினா அது முன்னாடி போட்டிருக்கு போல. இல்லை அது டிக்கியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. தம்பி தவறுகிறா என்னை விடுகிற ஆளுகளை. ஸோ ஓகே என்ன எடுத்துட்டாரா? ஓகே எடுத்துட்டாரா நினைக்கிற கைஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த எக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். சிதியை நம்ம வந்து இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியிருக்கு ஹேச் பண்ணி. ஸோ இப்போதைக்கு குட்ஸோட எக் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்க்லோட எக் இருக்கு ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 எக் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இன்னொரு எக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது. அது என்ன டைனோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டிவிஎஸ் ஓகேங்களா. ஸோ டெல்லி ப்ரோட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலாக அர்ஜென்ட் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த அர்ஜென்ட் டிவிஎஸ்ஸுமே அதுக்கப்புறம் இன்னொரு ஈரியில் பார்த்தீங்க அப்படின்னா டஞ்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மீ ஹரி ப்ரோ பிடிச்சிட்டு வந்திருக்காரு ஓகேங்களா. அவர் அர்ஜென்ட் டிவிஸ் கூட நான் வந்து ப்ரீட் பண்ணலாங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் அடுத்து. ஆனால் அங்கே போகிறக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் மோட்னு பார்த்தீங்கன்னா வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளோட ஆங்க்லோவை பார்த்தீங்கன்னா ஆங்க்லோட எக் பார்த்தீங்கன்னா ப்ரீட் போட்டலாம் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டேன். 2 ஆங்க்லோ எக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது ஹை ஸ்டாட்ஸில் வருது அந்த ஆங்க்லோட எக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ குட்ஸ்லோடு இங்கேயே நம்ம வந்து போடலாம் தான். பட் குட்ஸில் வந்து ஹேச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கோ, 3 மணி நேரம் ஓகேங்களா. இது வந்து நைட் டைம் பண்ணனால. ஸோ காலையில் விடுஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஹேச் போட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரேப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்ஸ்லோட எக் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அந்த எக் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யூஸ் பண்ணிக்கிறக்கு வந்து வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஸோ ராப்டர் ப்ரோ வந்து சொல்லவே இல்லை நினைக்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரல ஓகேங்களா. ஸோ அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்க் யூடியூபர் தான். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களா, அதாவது 2-3 வருஷங்களா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் யூடியூபராக பார்த்தீங்கன்னா சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சேனல் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நான் முன்னாடி ஒரு டைம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஆர்க் பார்த்தீங்கன்னா 2 யூடியூபர்ஸ் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித் மீ டெல்லி ப்ரோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராப்டர் கேமிங் ஓகேங்களா. ஸோ ராப்டர் கேமிங் ப்ரோ பார்த்தா நான் டஞ்சில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சமாளிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளோட ஜேஜி ஃபேமிலி சப்போர்ட்டாக நீங்கள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ அவரோட சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவரும் இதுக்கப்புறம் மர்மலகம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவார். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, மேபி நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆண்டனி ப்ரோட பேஸுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட் வீஸை பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் எதுக்கு இந்த 2 அர்ஜென்ட் வீஸ் சூஸ் பண்ணேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரி அர்ஜென்ட் வீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் ஓகேங்களா, 450 லெவல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெல்லி ப்ரோட அர்ஜென்ட் வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இது ரெண்டையும் நம்ம ப்ரீட் பண்ணுறது மூலியமாக ஸோ மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ப்ரோட ஸ்டாட்ஸில் இருக்கிற அர்ஜென்ட் வீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் பண்ணுறேன். ஸோ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி எக் போட்டுருச்சு. ஆனால் எக் நான் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரோ பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாருங்க. ஸோ ஓகே ப்ரோ எங்கே இருக்கீங்க, வாங்க எனக்கு ஒரு எக் தூக்கி போடுங்க. ஸோ மேபி இதில் நம்ம ட்வின்ஸ்லாம் கிடச்சி அப்படின்னா யாருக்காவது பார்த்தீங்கன்னா கொடுத்தல ஓகேங்களா. பட் அதுக்கு ட்வின்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லக் தான். ஸோ
ஓகே இப்போதைக்கு இதுக்கு வந்து எனபிள் வேண்டிய நம்ம ஆஃப் நியூட்ரன் இந்த ஒரு எக் பார்த்தீங்க இடத்துல ஓகேங்களா. ஸோ டோட்டலாக மூணு டைனோட எக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆங்கிளோட எக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. இன்னும் குட்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் வீஸ் ரெண்டு மூணு நம்ம ஹேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க அதிகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டல் மோடன் போய் நம்ம வந்து ஹேட்ச் பண்ண ஆரம்பிப்போம். தென் ஃபைனலி மெட்டல் மோடன் போய் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் ஓகேங்களா அதோட ஆங்கிளோட எக் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எக் அப்புறம் அர்ஜென்ட் வீஸோட எக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அதை ஹேட்ச்சில் போட்டிருந்தா. ஸோ மூணு எக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து நம்ம வீட்டு பதிலே கேம்ப் ஃபீல் போடலாம் முடி பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அங்கே இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி அங்கே போய் அதுக்கு வந்து இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க முடியாது, ஃபுட்லாம் கொடுக்க முடியாது, நல்லா பார்த்துக்க முடியாது இல்லை. அதனால் வீட்டு பதிலே இருந்து நல்லா பார்த்துக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏர் கண்டிஷனில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து ஹேச் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹேச் ஆகாமல் அது வந்து டெத் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ எக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறே புரியல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் கடைசியில் மறுபடியும் நாங்கள் வந்து வேல்கனம் உடனே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டோம் ஓகேங்களா. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் செட்டப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. தென் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மோடலே கொண்டு வந்து ரெண்டு ஆங்கிளோட எக்கும் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ ஃபைனலி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிடுச்சு ஓகேங்களா. அது ஹேச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நான் வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். பட் இப்போதைக்கு ஹேச் ஆயிடுச்சு, இப்போதைக்கு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நாங்கள் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ரெட் கலர் அடிச்சோம் அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஆங்கிள் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ 398வது லெவல் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ அது மூலம் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா தாறுமாறு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11200 ஹெல்த்துங்க. ஸோ வேற லெவலில் இது இம்ப்ரூவிங் மட்டும் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே அதோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ பாப்போம் நம்ம வந்து இம்ப்ரூவிங் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ரெண்டு ரெண்டு போட்டு ட்ரெஸ் தான் அவர்கிட்ட வந்து இருந்திருக்கும் போல. இப்போதைக்கு போய் நம்ம ஆம்பர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி மொத்தம் 10 போட்டு ட்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா பியூர் ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பியூர் ரெட்டு வேணும்ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அதுக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ மோட்டார் பீஸ் நீங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ வாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம வந்து க்ரஷ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் அவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம். ஓகே இப்போதைக்கு ஒரு 4 ஆன்ஷியன் ஆம்பரை பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரஷ் பண்ண அதில் ஒரு 8 போட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆங்கில் வந்து ஹேச் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் வேஸ் ஹேச் ஆகும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் வேஸ் வந்து ஹேச் ஆயிருச்சு கை. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எங்க கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் மியூட்டிஸ் அப்படிங்கிற வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தலை கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் கிடையாது கைஸ். அப்படின்னா நார்மல் அர்ஜென்ட் வேஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். பட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அதுக்கு வந்து பதில் சொல்லிடு நினைக்கிறேன். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்துருக்குதுங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து இம்ப்ரூவிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் அதிகப்படுத்த போகிறேன். ஸோ சேம் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ யாரோட டில்லி ப்ரோட ஓகேங்களா, அவரோட ஸ்டாட்ஸோட அவரோட அர்ஜென்ட் வேஸோட ஸ்டாட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவரோட ப்ரீட் நான் வந்து பண்ண வைக்கீங்களா. ஸோ ஓகே இதுக்கப்புறம் எதுவும் வளரட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரைட் பண்ண வைக்கீங்களா. ஸோ இப்போதைக்கு போய் நம்ம வந்து குட்ஸிலோட எக்கையும் பார்த்தீங்கன்னா ஹேச்சுக்கு போடலாம். ஸோ அதுவும் இங்கே தான் நான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஹேச்சுக்கு போடுறேன். அப்புறம் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனமாக ரூம் கட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹேச்சிங் ரூம் பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்படி நம்மளோட சோலோ வேல்டில் பில் பண்ணியிருப்போமோ ஸோ சேம் அதே சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு டைம் நம்ம வேல்கன் மோட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு டைம் அங்கே போய் பார்த்துக்கணுமில்லவா. அதில் நம்ம வீட்டு பக்கத்தில் எக்கு கொண்டு போய் ஹேச் பண்ணால் தான் நம்மளால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேச்சிங் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பில் பண்ண போகிறேன். ஓகே ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் கனெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாலே போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்களா. இப்போதைக்கு வந்து ஓகேங்க ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸோட எக் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே வச்சு ஹேச் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 2 நிமிஷம் ஓகேங்களா. ஸோ 2 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குட்ஸோட எக் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலரில் வரணும். ஸோ பாப்போம் என்ன கலரில் வருது அப்படின்னு. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்குமே பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போதே. இன்றைக்கி வீடியோட லாஸ்ட் எக் ஓகேங்களா. எக்கச்சக்கமான எக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேச் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நிறைய புது புது டைம் நான் வந்து ப்ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நிறைய நல்லா ப்ரீட் பண்ணுற சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா குட்ஸோட குட்டி வந்து விட்டது. ஸோ அங்கே பாருங்க வந்தோடனே பறக்கிறப்பல பயப்படாங்க பறக்க போகிறாங்க. ஏடே தம்பி உட்காராணி உனக்கு இன்னும் வயசாகலடா பறக்கக்கூடாது எந்த வயசுலலாம். ஸோ ஓகே உட்கார் உட்கார் சீக்கிரம் உட்காரா. ஓகே உட்கார வச்சாச்சிங்க. ஸோ ஃபைனலி அவனோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஹெல்த் இருங்க கைஸ். 375 அளவில். ஸோ ஹெல்த் பார்க்க கிட்டத்தட்ட 16800 ஹெல்த்துங்க. தாறு மாறான குட்ஸ்லாம் இருக்கும் போலயே வேற லெவல். ஏன்னா ரெண்டு ஹை லெவல் ஸ்டாட்ஸ் இருக்கிற ஒரு குட்ஸ்ல தான் நான் வந்து ப்ரீட் பண்ண வைக்கீங்களா. பட் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆகல. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட அதே கலர் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ ப்ளூ கலர் தான் கேட்டேன். ஸோ நல்ல லெவல் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வரல ஓகேங்க. ரெட் வந்துருக்காது பிளாக் வந்துருக்கும் நினைக்கிறேன். ஆனால் அது நம்மளுக்கு வந்து வரல. ஸோ ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ டோப்பர் பாருங்க 42000 டோப்பர். இம்ப்ரூட்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னா 50000 போயிருன்னு நினைக்கிறேன். வெயிட் பாருங்க ஸ்வீட் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட 2000 பக்கம் இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னும் இம்ப்ரூவிங் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஒரு வேற லெவல் குட்ஸில்
என்ன கிடைச்சிருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான டைனோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓப்பியான லெவலில் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓரளவுக்கு முக்கியமான டைனோஸ் எல்லாமே நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மெயினாக நான் வந்து அந்த ஒயிலில் பிடிக்காம இந்த மாதிரி எல்லாத்தையும் எக் எடுத்து பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே நல்ல ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா வருது. அதுவும் இல்லாமல் சூப்பரான டைனோ பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சர் நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனல் இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபுட் மட்டும் கொஞ்சம் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போர் அடிக்காமல் இருக்கும்ல சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிப்போம். டெல்லி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மீட் வேணாம் ப்ரோ, குக்குடு மீட் இருந்தால் வைங்க ப்ரோ, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் இப்போதைக்கு குக்குடு மீட்டே நான் வந்து வச்சிட்டேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து மீட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராப்டர் ப்ரோ வந்து 400 மேலே வச்சிருக்காரு. ஸோ அதோட ஸ்டாட்ஸ் அப்படியே வந்து இதுக்கு வந்துருச்சு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இம்ப்ரூவிங் பண்ணுவோம். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டாட்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேற அளவில் ஒரு குட்ஸில் பார்த்தீங்கன்னா மாற்றி காமிக்கிறங்க ஐஸ் ஓகேங்களா. ஸோ எப்படி வரப்போது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடுத்த வரப்போ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய டைனோஸ் குட்டி நம்ம வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு எந்த டைனோட குட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க ஓகேங்களா. அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ கேஸ் வீடியோ சொல்ல பேசுகிறேன். சூப்பரான சந்திக்கலாம். பை.